my brothers and sisters of Puducherry. Namaskaram. Puducherry chandeyudaiya sagodara sagodrigale ungal anaivarukkum enudaiya vanakkam. Puducherry, with the grace of Almighty, has been comparatively much safer and healthier. Puducherry maalilam matra maalilangalai kaattilum ippozhudhu aarokkiyamaga paadhugaappaga irukkirathu endru sollikkolludhile naan magizhchi adigiren. This is because all of you have listened to the messages time to time and instructions of all public officials of all agencies, be it police, municipality, civil supplies, health department and all others. We want to thank you for your cooperation. Indha nalla soonilai nilavadhukku kaaranam neengal ellarum arasu adhigarigal solliya sila nalla kaariyangalukku neengal udanpattu adhai nadaimuraikku kondu vandhadhaal than அரசாங்கத்தைச் சார்ந்த காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் ஆகிய அனைவரும் உங்களுக்கு சொன்ன நல்ல ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்தீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Remain patient and keep faith, because we have to win this war against coronavirus together. இந்த கொரோனாவை மேல் இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், மேற்கொள்ள வேண்டுமென்றால், வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு பொறுமை அவசியம், நம்பிக்கை அவசியம். ஆகவே பொறுமையோடு நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்க வேண்டும். We the human beings created it. We the human beings now have to win it and fight it back. இந்த கிருமியாகிய அரக்கனை மனிதர்கள்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அந்த அரக்கனை அழிப்பதற்குரிய சக்தியும் வல்லமையும் நமக்கு உண்டு. அதை நாம் செயல்படுத்த வேண்டும். In working together, we can improve more. Brothers and sisters of Puducherry, we can do more, and I will tell you how. Puducherry chanda sagodara sagodrigal ellam ondraga inaindhu nam paniyaatta vendum. Eppadi seidhal nam andha krimiye endra sollakoodi arakkanai alikka mudiyum endrai ungalku naan solla unbugiren. Go to the street to buy groceries only when you need, but not at the peak time. You can space your time because the shops are open till almost afternoon. You don't have to rush it in the morning. You can take your own time, and when you are there, please see that you maintain social distance. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும், அத்தியாவசியமான பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடைக்கு போகலாம். அரசாங்கம் அதற்காக ஒரு நீண்ட ஒரு வேலை காலத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள். காலை 6 மணி முதல் மாலை 2:30 மணி வரைக்கும் அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல ஒரே நேரத்திலே காலை வேதிலே காலையிலே ஓடி போய் கடைக்கு போகின்ற அவசியமில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு நிதானமாக பொறுமையாக ஒவ்வொருவராக போய் அந்த கடைக்கு போகலாம். அந்த கடைகளுக்கு போகும் பொழுதும் நாம் ஒருவருக்கொருவர் உள்ள தூரத்தை நாம் கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டும். குறைந்த அளவு 1 மீட்டர், அதாவது 3 அடி தூரத்துக்கு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். விலகி இருக்கிறது நல்லதாயிருக்கும். With colossal collective effort of all public officials, fortunately, all your groceries and essentials have been kept intact, have they been kept going. There is no shortage. Your essentials are available. Therefore, keep faith. நம்முடைய மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் நம்முடைய அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பினாலே உழைப்பினாலே இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை அவசரப்பட்டு அதிகமாக வாங்கி சேமிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களுக்கான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நீங்கள் அதை குறித்து ஒரு எதிர்பார்ப்போ கவலையோ அடைய வேண்டிய அவசியமில்லை. The government of India, time to time, has been sending messages to all the states to provide free flow of all goods, essential goods. The trucks, nothing is being obstructed, which means there is a free flow of goods traffic. மத்திய அரசாங்கம் அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்றால், பொருட்களை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய சரக்கு அந்த வாகனங்களை எந்தவிதமான தடையும் இல்லாமல் அவைகளை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மற்ற மாநிலங்களிலிருந்து நம்முடைய மாநிலத்துக்கு வர வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. In case you observe anything amiss, wrong outside or suspicious, call up 104 or 1031 so that immediately
health authorities, the police, the municipality, the civil supplies immediately can come in and check. உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நிவர்த்தி செய்வதற்காக 1031 1004 இந்த இரண்டு தொலைபேசிகளிலே ஏதாவது ஒரு தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக சுகாதாரத்துறையோ நகராட்சியோ பொதுப்பணித்துறையோ மற்ற எல்லா துறைகளும் அவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் குறைகளை தைரியமாக சொல்லலாம். You are all at home, it's always be said, stay at home. Stay home, use your time well, do what you're happy doing with. Spend your time well, you can pray, you can do yoga, you can read, you can learn a skill, and students can do online courses which are now available. Spend your time well. நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே இருங்கள் என்ற அந்த ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக நீங்கள் செலவழியுங்கள். உங்களுடைய படிப்புக்காக இன்றைக்கு பள்ளிகளுக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காகவும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் ஆன்லைன் டீச்சிங் என்ற ஒரு முறையிலே அவர்கள் அந்த படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். அதுபோல் உங்களுடைய ஆன்மீக முறையிலே உங்களுடைய நேரத்தை செலவழிக்கலாம். ஆன்மீக புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம், யோகா செய்யலாம், இன்னும் நல்ல புத்தகங்களை படிக்கலாம். நல்ல காரியங்களை நீங்கள் இந்த நேரத்திலே செய்து உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். Our brothers and sisters of below poverty line, the government of India, the government of Puducherry, are making sure that there is a direct transfer of money into your banks. Therefore, you are not without money. You have money in your banks which is getting directly transferred. Therefore, feel assured you have money to buy your essentials. மத்திய அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய புதுச்சேரியின் அரசாங்கத்தினுடைய ஒரு முயற்சியினாலேயும் இன்றைய தினம் மக்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கிலே பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. அது உங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும். ஆகவே உங்கள் வங்கியில் செலுத்தப்பட்ட அரசாங்கத்தினுடைய பணத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அதை குறித்த எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. Those of you who are aging or alone and cannot come out of the home to buy your groceries, you can ask for helpline. And there's also home delivery service provided by the collector's office and civil supplies. All this is available. ஒருவேளை உங்களாலே தனியாகவோ அல்லது மற்றவரோ சேர்ந்தோ பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்லக்கூடாத செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். வைத்த சென்றவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம். அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக உதவி செய்வதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திலே நம்ம ஒரு தொலைபேசியினை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Tomorrow Sunday, April the 5th, on a very strong suggestion and an emotional appeal sent out by our Honorable Prime Minister, Mr. Narendra Modi, at 9 p.m. for 9 minutes we will all individually, not collectively, individually stand at our doorstep or in the balcony and light a lamp, an earthen lamp. For 9 minutes light a lamp and switch off your lights. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவிற்கு கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதற்காக உணர்வுபூர்வமாக இணைப்பதற்காக ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார்கள். அந்த யோசனை என்னவென்றால் நாளைய தினம் ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு 9 நிமிடங்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய விளக்குகளை அணைத்து அந்த இருளை போக்குவதற்காக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீபங்களை ஏற்றலாம். தீபங்கள் இல்லாதவர்கள் டார்ச் லைட்டை உபயோகப்படுத்தலாம் அல்லது மொபைல் ஃபோனுடைய வெளிச்சத்தை உபயோகப்படுத்தலாம். இப்படி ஏதாவது வெளிச்சங்களை நம்ம உண்டாக்கி வீட்டினுடைய வாசல்களிலே அந்த நாம் ஒருவருக்கொருவர் அந்த இடைவெளி விட்டு நின்று அந்த இருளை போக்குவதற்காக அந்த கொடிய கிருமியாகிய அந்த இருளை போக்குவதற்காக நம்முடைய வீடுகள் தோறும் வெளிச்சத்தை நாம் ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 9 மணிக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய விளக்குகளை 9 நிமிடங்கள் அணைத்து நம்முடைய வீடு வாசல்களிலே நம்முடைய தீப ஒளியை ஏற்றி நாம் அந்த உணர்வுபூர்வமான
இந்தியா என்பது ஒரு உணர்வுபூர்ணமான ஒரு நாடு என்பதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் கேட்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு செய்வோம். புதுச்சேரி இஸ் சேஃபர் அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் இன் கண்ட்ரோல் பிகாஸ் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் யூ ஹூ இஸ் ரெஸ்பெக்டிங் த லா, அபைடிங் பை த லா, அண்ட் ஆல் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் டுகெதர் சர்விங் யூ வித் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். லெட் அஸ் தேங்க் ஆல் ஆர் பப்ளிக் அஃபிஷியல்ஸ், த போலீஸ், த மெடிக்கல் medical public officials, the civil supplies, the municipality, and our sanitary staff, our PWD employees. All of them are working very hard while you are indoors. We thank them, and we thank you also for complying with their instructions. Let us keep Puducherry together safe. இந்த நாளிலே நம்முடைய புதுச்சேரி மாநிலம் அமைதியான மாநிலமாக ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்கிறீர்கள், வெளியே வருவதில்லை. அதே போல் அரசு அதிகாரிகள், முக்கியமாக மருத்துவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், குடிமைப் பொருள் வழங்கக்கூடிய அதிகாரிகள், மின்துறையை சார்ந்த அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள், நகராட்சியை சார்ந்த ஊழியர்கள், இவளெல்லாரும் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியின் நடுவிலே அவர்கள் பயமில்லாமல் தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. வீடுகளிலே நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். We have on the screen for you all the relevant important phone numbers of all the services you can call. All these, please read them carefully. They will answer your needs according to whether it is groceries, whether it's healthcare, whether it's police, anything. Just read those lines and therefore stay connected. இந்த செய்தியை சொல்வதற்கு பின்பாக உங்களுக்கு திரையிலே தொலைபேசி எண்கள் காட்டப்பட்டிருக்கும். அந்த தொலைபேசி எண்கள் மாணவர்களுக்கான பயிற்சி கொடுப்பதற்கான அந்த தொலைபேசி எண், உதவிக்கான தொலைபேசி எண் என்று பல தொலைபேசி எண்களை அங்கே திரையிலே உங்களுக்கு காண்பிப்பார்கள். அந்த எண்களை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது அந்த தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாகவே அரசாங்கத்தினுடைய உதவி உடனடியாக கிடைக்கும். If we stay safe and we remain ordered after 15th of April, we may return to better situation. But we will await for Government of India policies and instructions. Till then, we see you again next Saturday. Thank you and Namaskar. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி முடிந்து ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பின்பாக ஒரு நார்மல்சி வரும் என்று நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி நாம் செயல்படுவோம். அவ்வாறு செயல்படும் பொழுது ஒரு சுகாதாரமான, ஆரோக்கியமான, பாதுகாப்பான ஒரு நிலைமையை நாம் உண்டாக்க முடியும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் வரக்கூடிய சனிக்கிழமை உங்களை சந்திக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். I want to thank Mr. Neethi Dhas, officer on special duty with the Lieutenant Governor, for reaching out to you, my messages given in English, translated in Tamil. I want to thank Mr. Neethi Dhas.